அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் சேஃபாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு இஃப்தார் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த இஃப்தார் ப்ளாகில் புதுசாக ஒரு ரெசிபி, அதாவது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஜூஸ் ரெசிபியாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே சிம்பிளான ரெசிபிஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 100% ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ எப்போதுமே நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக இருந்து தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எனக்கே போர் அடிச்சிருச்சு, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன். நோம்புலாம் திறந்ததுக்கப்புறம், ஏன்னா இங்கே அந்த மாதிரிலாம் 5:30 நோம்பு திறந்துருவோம் இல்லையா. ஸோ நோம்பு திறந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அப்புறமா தான் நான் கிச்சனுக்கே வருவேன். ஸோ பொதுவாகலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுத்தாலும் நான் சைட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம்லாம் விளக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்து எனக்கு பாதி யோசனை வந்து இது நல்லா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியே இருந்ததுனால நான் அப்படியே போட்டு போட்டு வச்சுட்டு இதில் தான் அதிகமான கவனம் வச்சுருந்தேன். ஸோ பேக்கிங் பொறுத்தவரையும் பாரம்பரியமான முறை அப்படின்னா தூள் உப்பு போட்டு பண்ணுறது தான். ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை வேணும்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸோ நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நீட் பண்ணி ஸ்டவ்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பாத்திரமே விளக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம நின்று ரொம்ப நேரம் பாத்திரம் விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிலே டயர்டாக போயிடும். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போதுமே இப்படி தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, காலையிலேருந்து மதியானம் ஒரு 2-3 மணி வரையும் ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு ஸ்பூன் கூட சிங்கில் இருக்க மாட்டேங்குது. மதியானத்துக்கு இஃப்தாருக்கு நம்ம ஒரு வடை போட்டால் கூட அதுலேருந்து சஹர் வரையும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பாத்திரம் விளக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. ஏதாவது 1-2 சிங்கில் வர்ற மாதிரியே தோணுது. ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து தான் நான் ஒவ்வொரு பாத்திரமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டீல் பிளேட் வந்து நான் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்லலாம் நல்லா தான் இருக்குது, பேக் சைடில் அப்படி கருப்பாக போயிடுச்சு. ஸோ இது ஏன் இப்படி போச்சு இல்லை இது போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸில் போய் 2 மணிக்கு நான் இஃப்தார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஃப்தாருக்காக நான் ரெடி பண்ண வரும்போது கிச்சன் பார்க்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டும் ஒரு 1/2 கேரட் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைசர் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பீஸா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு பீஸா சாஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சேர்க்கும் போதும் டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான பீட்ரூட்டும் கேரட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வரும். ஏன்னா நான் கூட தான் செஞ்சிட்ருக்கேன். ஹர்ஷான் வந்து நோம்பு இல்லை இல்லையா, இடையில வந்து மதியானம் சாப்பிட்டது போக ஏதாவது பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஏதாவது ரெசிபி மாதிரி அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இல்லைனா தோசை சுட்டு கூட அதை நினச்சி சாப்பிட்லாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கேரட் பீட்ரூட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நான் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஏன்னா பீட்ரூட்லாம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதோட சத்தே போயிடும். வதக்கும் போதே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ தான், இந்த அளவுக்கு மாறினா போதும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் ஆரம்பத்தில் பழக்கிட்டு இருக்கும்போது பீட்ரூட் சட்னியை வச்சு தான் பீஸாவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது பீஸா சாஸ் மாதிரி நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைமில் வந்து நோம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் எனக்கு டேஸ்ட்டு பார்க்க முடியல. ஸோ நான் நோம்பு திறக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இதில் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அரைக்கும் போது தக்காளி 1-2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோம் அப்படின்னா சாஸ் வந்து அதிகமாக போயிடும். அதனால் ஒரு நெல்லிக்காய் பெருசு அளவுக்கு புளி எடுத்து அதை கூட வதக்கும் போது சேர்த்துட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஒசாரா புளிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்க வேணாம், நம்ம வரமிளகாய் வந்து வறுத்தே அரைச்சிட்டோம் அதனால் சேர்க்க தேவையில்லை. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்துச்சு, சாஸ்லாம் நமக்கு கொஞ்சம் எண்ணெயாக அந்த ஷைனிங்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் பீட்ரூட்டும் சேர்த்து பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அடுத்தது இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு. கேரமல் புட்டிங் தான் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோஸில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்லேயும் சரி பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இஃப்தாருக்கு செய்யும் போது ரெண்டு மூணு தடவையாச்சும் நான் கேரமல் புட்டிங் பண்ணிடுவேன். ஆனால் ஏதாவது ஒரு வீடியோவில் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா நிறைய நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். நான் தனியாகவே கேரமல் புட்டிங்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ புதுசாக பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வட்டலப்பம் இந்த மாதிரி கேரமல் புட்டிங்லாம் முட்டை வச்சு பண்ணுறோம் இல்லையா, எப்போதுமே கடைசியாக ஒருத்தர் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 15 நோம் கிட்டே ஆகுது இல்லையா, வடை சமோசா இந்த மாதிரி தானே போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு நாள் வந்து சேமியானு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா பிரியாணிக்குன்றதுக்காக அனில் சேமியா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எப்போ செஞ்சாலுமே நமக்கு நல்லா வரும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிபி தான் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். ஸோ சேமியா வந்து ரோஸ்டட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இதோடய டேஸ்ட்டே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வறுக்குறீங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி அதாவது வறுத்து எடுத்துக்கணும். சேமியா பிரியாணி வந்து இஃப்தா இருக்குது அப்படின்னு கிடையாது, தோசமாகவும் இல்லை வீட்டில். ஸோ நைட்டுக்கும் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், அப்படி மிச்சமாயிடுச்சு அப்படின்னாலும் சஹரில் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ரோஸ்டட் நீங்கள் எந்த சேமியாவை எடுத்தாலும் சரி அது நல்லா ஒரு தடவை வறுத்துக்கோங்க. அதே பேன்லேயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ சேமியா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மட்டனும் பீஃப்லேயே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து விட்டுட்டு நான் சும்மா வெறும் சேமியானே இந்த மாதிரி செஞ்சிடுறது, இதுவே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கூடவே வந்து 2 பல்லாரி வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையும் அந்த நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க பாருங்கள், அது வரையும் வதக்கி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சேமியா பிரியாணி டேஸ்ட்டாக வரும். ஸோ லேசாக வதக்குனிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியில் அந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டை கிராம் தூள் பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அது சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பான தயிராக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு சொல்லும் போது தான் ஞாபகமே வருது. ஸோ மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம் மட்டும் தான் நமக்கு வேலையே. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம மசிச்சு இந்த மாதிரி செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு சேமியா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பவுலில் சேமியா எடுக்கிறீங்களோ நீங்கள் வந்து 1 கிலோவாக இருந்தால் கூட சரி, ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம், கொஞ்சம் கூட உங்களுக்கு குழையவே குழையாது. ஸோ நான் சொல்கிற அளவில் தண்ணி சேர்த்து பாருங்கள். ஸோ நீங்கள் சேமியா எடுத்த அதே பவுலில் அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஆனால் சரிக்கு சரி சேர்க்கும் போது நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கரெக்டாக வரும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியா சேர்த்துட்டு 1-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் இதே மெத்தட்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு மட்டன் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சேமியா பிரியாணி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா அழகாக காட்டும். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம தம் போடுற ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து இடியாப்ப பிரியாணியும் சேமியா பிரியாணியும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இடியாப்ப பிரியாணி வந்து அதிகமாக நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் சேமியா பிரியாணி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட குழையாது, அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், மசாலா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த தண்ணி அளவில் செஞ்சு பாருங்கள். சேமியா பிரியாணிலாம் நமக்கு புது ரெசிபி இல்லை இல்லையா. ஸோ சேமியா பிரியாணின்னு கிடையாது, வேறு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சவங்களோ நான் பேசும்போது செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சமையல் மாதிரியே பண்ணுறாங்களா இல்லை புதுசாக ஏதாவது சேர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், நான் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்கா இல்லை ஏதாவது புதுசாக சேர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 2-3 முட்டையை வந்து மிளகு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு சேமியாவில் சேர்த்தா அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் ப்ளைனாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த பக்கம் நமக்கு கேரமல் புட்டிங்குமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நோம்பு திறக்கிற நேரத்தில் எடுத்துக்கலாம்.
ஸோ 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நானும் என் பையனை பேசி வச்சுருக்கோம், நான் ஒரு நாள் செய்கிறத நீ சாப்பிட்ணும், நீ கேட்குறத நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இஃப்தார் விலாக்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னியோட வந்து என்னோடய டேர்ன் முடியுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய விலாக்லாம் வந்து அவங்ககிட்ட ரெசிபிஸ் தான் நான் செஞ்சுருக்கேன், எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ நான் பீஸா பண்ணுறதுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நான் கோதுமை மாவில் பீஸா பண்ணினதே கிடையாது, மைதாவில் மட்டும்தான் இதுவரையும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மைதாவில் எப்படி பண்ணுவேன், கடாயில் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது நல்லா வருமா வராதா, ஏன்னா நோம்பு டைமில் புதுசாக பண்ணுறோம் மாற்றி செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அந்த டைமில் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும் இல்லையா. ஸோ ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு வழியாக. ஸோ இன்றைக்கி விட்டேன் அப்படின்னா அப்புறம் என் பையன் அப்புறம் சாப்பிட மாட்டான். ஸோ பீஸானா ரொம்ப பிடிக்கும், ஆனால் கோதுமை மாவில் சாப்பிடுவானா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு 4 பொருள் நம்ம சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி கேக் பண்ணுற மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பவுடர்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் உப்புத்தூள், 1 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ நான் சொன்ன அளவு எல்லாமே 1 கப் கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கெட்டியான தயிர் சேர்த்து மாவு பிசைய போகிறேன். ஸோ நம்ம கேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா முட்டை இல்லைனா தயிர் சேர்ப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான தயிர் செஞ்சுச்சு. ஸோ நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாவு வந்து நம்ம எப்படி பிசையணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி இதெல்லாம் போடுற மாதிரி இறுக்கமாக பிசையக்கூடாது. கடைசியில் பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் கையில் மாவு ஒட்டுற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிட்டே இருக்குது, கொல கொழப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த பக்குவத்தில் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸா பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். உங்கள் கையிலே ஒட்டியிருக்கு அப்படின்னா கையில் கொஞ்சமாக மாவு 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா கையை தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்கள் கையில் உள்ள மாவு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கண்டிப்பாக இறுக்கமாக பிசையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு கொல கொலன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வந்துடும். ஸோ மாவு வந்து ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் மூடி இருந்தால் போதும். ஸோ பீஸா வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது மைதாவில் கடாயில் பண்ணியிருக்கேன், ஓவனில் பண்ணியிருக்கேன், ஆனால் பேக்கிங் வந்து பண்ணினது கிடையாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பாரம்பரியமான முறை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு கனமான கடாயில் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அது அப்படியே சூடு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸா வைக்கணும். ஸோ அந்த கேப்பில் வந்து மேலே டாப்பிங்ஸ்க்கு தேவையான வெங்காயம், கேப்சிகம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸா பண்ணுறதுக்கு தான் நேற்றே சிக்கனில் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நான் சுத்தமாக மறந்துட்டேன், எடுத்து வைக்கவே இல்லை. இப்போ பார்க்கும்போது நல்லா அந்த ஐஸ் பிடிச்சி அப்படியே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சாலும் வந்து சரியாக வராது, நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சீஸ் போட்டாலே போதும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அதை அப்படியே சிக்கனை வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த பக்கம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சீஸ் எல்லாமே துருவி எடுத்துக்கிட்டு இந்த அளவு மாவுக்கு வந்து நான் 3 பீஸா பண்ண போகிறேன். ஸோ 1 கப் மாவுக்கு 2 தான் வரும், அதனால் தான் நான் 1.5 போட்டேன். ஏன்னா 2 மட்டும் இப்போ பண்ணிவிட்டு இது மூடி போட்டிருந்தோம் இல்லையா நம்ம ப்ரீஹீட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு பிளேட்டு, அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இடையில சூடு வந்திருக்கா அப்படின்னு திறந்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் இது இப்படி போயிடும் அப்படின்னு. மறுபடியும் வந்து நான் கிளாஸ் மூடி போட்டு அங்கே மூடி வச்சுருந்தேன். ஸோ நான் 2 மட்டும் பீஸா இப்போ பண்ணிவிட்டு ஒன்று வந்து எடுத்து வச்சுருவேன், ஏன்னா அவங்க தொழுதுட்டு வருவாங்க இல்லையா, அந்த டைமில் சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டில் தான் நான் எப்போதுமே சப்பாத்தி தேய்ப்பேன். ஸோ இந்த தட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் வீணாக போனால் என்ன திட்டக்கூடாது இல்லையா, அதை நான் டீட்டெயிலாக அதுவுமே சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி இந்த ஓரத்துலலாம் ப்ரெஸ் பண்ணி விடுவோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சாஸ் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மைதாக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லைனா கேக் டின் பேக்கிங் ட்ரே அந்த மாதிரி இருந்தால் அதில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம், இல்லைனா வேணாண்டு பழைய பிளேட் ஒன்று இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பீட்ரூட் சாஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம எந்த ட்ரேயில் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். ஸோ கோதுமையோ மைதா பிரெட் எதில் பீஸா பண்ணாலும் தக்காளி வச்சு மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இந்த சாஸ் வந்து உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து மாவு எடுத்து இந்த ட்ரேயில் வச்சு எல்லா வேலையும் பார்க்கணும், இது நல்லா வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ நான் எந்த இதில் தேய்ச்சனோ அதிலே வச்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாஸ்க்கு மேலே வந்து நல்லா சீஸ் போட்டுட்டு நம்ம டாப்பிங்ஸ்லாம் வைக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து சீஸ்க்கு மேலே வைக்கும் போது தான் நமக்கு மெல்ட் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் வேறு ஒன்றும்லாம் வைக்கல, வெங்காயமும் கேப்சிகமும் தான். ஸோ சிக்கன் தான் நம்ம எடுக்கவே இல்லையே, ஸோ அதை வச்சு நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த பீஸாவோட ஃப்ளேவரே வரும். ஸோ இது மேலே அதையுமே நான் சேர்த்துருக்கேன்.
ஸோ இப்போ தான் யோசிக்கிறேன் இதை நம்ம அதுலேயே வச்சில பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மெது மெதுவாக எடுத்து நான் என்ன மேலே வெயிட்டாக இருக்குது இல்லையா, ஸோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரிகானோக்கு மேலேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ கடாயும் நமக்கு நல்லா ப்ரீஹீட் ஆகி சூடாகி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸாவையும் வச்சுக்கலாம். ஸோ ஓரத்தில் வந்து பட்டர் இருந்துச்சு அப்படின்னா லேசாக தடவி கொடுத்துக்கலாம், நல்லா செவந்து வரும். ஸோ நான் வந்து நெய் தான் கொஞ்சமாக தடவிருக்கேன். ஸோ ஸ்டவ் சிம்லே வச்சு 20-25 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணணும். அந்த கேப்பில் நான் இன்னொரு பீஸாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு 3வது பீஸாவுக்கு வந்து அவங்க பள்ளிவாசலேருந்து வந்ததுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ சரியாக 25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக அடியில் பார்க்கும்போது அந்த பேஸ் வந்து நல்லா அந்த மொறுமொறுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓரமும் பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் மாறி இருந்துச்சு. சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு எனக்கு ரெண்டு பயம், ஒன்று வந்து பிள்ளைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பயம், ரெண்டாவது இவ்வளோ சீஸ்லாம் போட்டிருக்கோமே வேஸ்ட்டாக போனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ இது நல்லா வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ 2வது பீஸா வந்து கடாயில் கூட பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா தான் யோசனையே வந்துச்சு. ஸோ அதையுமே வந்து பேக் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு வடை பஜ்ஜி சமோசா ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக வாழைக்காய் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் சீவி எடுத்துகிட்டு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து எண்ணெய் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி வந்து நல்லா அந்த மொறுமொறுப்பாக இருக்கும். இதே மாதிரி பக்கடா செஞ்சாலும் சரி அதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சுட்ட பஜ்ஜிலாம் வந்து வத்தி வத்தி பெயிஞ்சு ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு போட்டு கரைச்சோன்னு இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ஜூஸ் போடுறதுக்காக நான் தர்பூசணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, அரைச்சி வடிகட்டிடலாம். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி புதினா இலை சேர்த்துட்டு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, ஸோ மீடியம் சைஸ் சின்ன சைஸ் தான். ஸோ அதையுமே ஒன்று ஃபுல்லாக பிழிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான ஷர்பத்து செஞ்சாலுமே சரி அதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஸோ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்குமே நல்லது. தர்பூசணி வந்து நல்லா இனிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஷான் வந்து சைடில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கல்கண்டு பவுடர் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம புதினா இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்ஜா சீட் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், புதினா இலை போட்டதுனால பிள்ளைங்கள்லாம் விரும்பி குடிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட வடை ரெசிபி இருக்குது இல்லையா, வடை சுடுறதுக்கு தான் நமக்கு நல்ல பக்குவம்லாம் வேணும். பீஸாலாம் யார் வேணுமோ செய்யலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்கள் சீஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப்தார் டைமில் நல்லா சூடாக இருக்கும். ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா வச்சு எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் நின்று செய்ய சொன்னாலும் செஞ்சுருவேன். இந்த கடைசியில் வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி அழகாக வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கு அந்தளவுக்கு செட்டே வராது. கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கூட சுமாராக ஏதாவது வச்சு காட்டுவேன். ஸோ இன்றைக்கி லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சுண்டல் வந்து முதல் நாள் செஞ்சது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஸோ அதை தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேரமல் புட்டிங்கும் வந்து செட் ஆயிடுச்சு. பீஸா ஏதாவது சொதப்பிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தது. எங்களுக்கு பீஸா வந்து உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் மைதா பீஸா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவில் பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பேக்கிங் பவுடர்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். அடியில் வந்து கேக் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு எடுத்து ஒரு பீஸ் காட்டுறேன். ஸோ மைதாவில் செய்கிறத நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. 2 தடவை மைதாவில் செய்கிறோம் அப்படின்னா 1 தடவை கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கலாம். என் பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு, அதனால் ஆசிரியர் வந்து 1 தடவை மைதாவில் செஞ்சு தெரியா அப்படின்னு தான் கேட்டான். ஏன்னா அதோட டேஸ்ட் வேறு, இதோட டேஸ்ட் வேறு இல்லையா. ஸோ நீங்கள் மைதாவில் செஞ்சாலுமே பீட்ரூட் சாஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். ஸோ உண்மையிலேயே அதுவுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தியாக கொடுக்குறதுக்கு நம்மளும் எடுத்துக்கிறதுக்கு பார்ப்போம். ஆசிரியருக்கு வந்து இன்னையோட பயங்கர சந்தோஷம், அடுத்தடுத்து அவன் கேட்டதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லாம் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் அதுலேயும் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ இந்த வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.